ஹாய், நான் அசார். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கேரளாவிலேயே வந்து எனக்கு பிடித்தமான ஒரு இடம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போன ஒரு இடம். அந்த இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மலப்புரம் பக்கத்தில் வட்டப்பரம்புங்கிற இடத்துல, நாம் கிளாசிக் பிரிக்குங்கிற இடத்துல தான் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் வந்து ஒரு 98%, ஒரு 2% இப்போ தான் நம்ம வேறு இடத்துல கல் அனுப்பியிருக்கோம். ஒரு 98% வந்து இங்கேருந்து நம்ம இன்டர்லாக் கல் இங்கேருந்து தான் போயிட்டுருக்குது. அந்த 2% இங்கேருந்து போயிடும். இப்போ 100% கல் வந்து இங்கேருந்து தான் இன்டர்லாக் கல் தமிழ்நாடு முழுக்க நாம் வந்து சப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக வந்து இப்போ நம்ம இன்டர்லாக்கோட வீடியோ போட்டு 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்டர்லாக்கில் வந்து நம்ம பழைய அந்த மாடல் மிஷினை மாற்றிட்டு அப்டேட்டு செஞ்சு புது மாடல் மிஷின் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த புது மாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காடியெலாம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி வந்து குவாலிட்டியும் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ இந்த கல்லை அனுப்ப ஆரம்பித்து 1 மாதம் பக்கம் ஆகுது. அப்போ இந்த 1 மாதமாக வந்து வீடியோ போடாமல் இருந்த ஊரில் இருந்தால் வீடியோ போட முடியல. இப்போ இங்கே வந்திருக்கிறேன். அப்போ இது தயாரிக்கிற முறை, அதில் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் உள்ளே வந்து சப்ளை ஆகுது, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்துச்சு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம கம்பெனியோட பேரு, உங்களோட பேரு, இவர் யாரு, நம்ம கம்பெனி இருக்கக்கூடிய இடம், இது வந்து ஏற்கனவே வந்துட்டு போனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், புதுசா வர்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த டீடைல கொஞ்சம் சொல்லுங்க. சரி, என் பேரு ஷம்ரீன், இவன் பேரு இஸ்மாயில். நம்ம கம்பெனி ஓனர்ஸ் தான். நாம வந்து இந்த கம்பெனி வந்து கேரளாவில மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வட்டப்பரம்பு இந்த ஊர் பேர் சொல்லுவேன். சட்டிப்பரம்புக்கும் கோட்டைகளுக்கும் நடுவில் தான் வருவேன். இந்த ஊரோட பக்கத்துல உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வந்து திரூர். இப்ப திரூர்ல வந்து இறங்குறாங்கல்ல, ஆமா, அவங்க வந்து எப்படி பஸ் பிடிச்சு வர்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எந்த பஸ், எந்த ரூட்ல உள்ள பஸ் ஏறணும், அவங்க வந்து எப்படி இறங்கணுங்கறத சொல்லுங்களேன். நீங்க திரூர்ல வந்து இறங்கினா, திரூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு இந்த நம்ம கம்பெனிக்கு. அங்க இருந்து பெருந்தல்மண்ணா ஊரு பஸ் ஏறியால நம்ம டவுன் வந்து வட்டப்பரம்பு, அந்த ஸ்டாப்ல வந்து வந்து சேரலாம். இப்ப வந்து திரூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறவங்க வந்து பெருந்தல்மண்ணா பஸ் ஏறினோம்னா வட்டப்பரம்புங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுறோம். இப்போ அங்க இறங்கனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? அங்க இருந்து நடக்கிறதுக்குள்ள தூரம் இருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்து. இல்லனா நம்ம கூப்பிட்டா நம்ம வந்து பிக்கப் பண்ணுவேன், இல்லனா ஆட்டோல வரலாம். இப்போ ஆட்டோக்கு வந்து எவ்வளவு கேட்பாங்க? ஆட்டோக்கு வந்து மினிமம் சார்ஜ் ஒரு 30 ரூபீஸ், 30 ரூபாய். நம்ம அங்க வந்து டயர்ட் இருந்தாலுமே இப்ப இவங்க கூப்பிட்டாலும் இவங்க ஆளும் வரலனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆட்டோ நம்ம எடுத்துக்கிட்டு கிளாசிக் எம்ப் இருக்கு அல்குதா ஸ்கூல் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டாவே நேரா ஆட்டோக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாம நிறைய நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து வர்றதால அவங்க கொண்டு வந்து இப்ப நம்ம நிக்கிறோம் பாருங்க, நான் தெரியுது பாருங்க, அதான் கேட்டு. நம்ம இன்ட்ரோ கொடுத்த இடம் கேட்டு, அங்க வந்து இறக்கி கொடுத்துருவாங்க இல்ல, இறக்கி விட்டுருவாங்க. அந்த கேட்ல இருந்து லெப்ட் சைடு வந்து ஆபீஸ், ஆபீஸ். அப்ப உள்ள வந்து கம்பெனி. ஆமா, அப்ப இதை வந்து நம்ம பாத்துக்கலாம். இப்ப வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இது வந்து மக்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்மளோட சேனலை வந்து ரொம்ப நாள் பாக்குறவங்க, நம்ம கிட்ட பழகினவங்களுக்கு விஷயம் தெரியும். இப்ப ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பாதி வீடியோ தான் பாத்திருப்பாரு, உடனே போன் பண்ணுவாரு, அசார்பா இந்த மாதிரி இன்டர்லாக் கிடைக்கும், கல்லு கிடைக்குமான்னு சொல்லி. அப்ப நான் கிடைக்கும்னு சொல்லுவேன், நீங்க கம்பெனில நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு. எதுக்காக கேக்குறாங்கன்னு சொன்னா, அப்ப பொதுவா கேரளாவுல கம்பெனி இருக்கு. ஆமா, அப்ப அசார் பாய் வந்து தமிழ்நாட்டுல இருக்கா? ஆமா ஆமா. இவர் ஒரு புரோக்கரா இருப்பாரு. அப்படி இல்ல இல்ல, ஒரு உதாரணத்துக்கு அவங்களோட டவுட், அசார் பாய் வந்து புரோக்கரா இருப்பாரு. அப்ப நம்ம கம்பெனில நேரா பேசிக்கிட்டோம்னா 2 ரூபாய் ரேட்டு கம்மியா வாங்கிக்கலாங்கிறது அவரோட அபிப்பிராயம். அப்ப நீங்க வந்து என்ன, அதாவது இந்த அசார் பாய்க்கும் இந்த கிளாசிக் பிரிக்குக்கும் என்ன ஒரு பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு, அத வந்து கொஞ்சம் நீங்க வீடியோல கிளியர் பண்ணுங்க. அசர்பாய் வந்து நம்ம கம்பெனியோட மேனேஜர்.
மக்கள் கிட்ட சொல்ற அசர்பாய் நம்ம கம்பெனியோட மேனேஜர். நீங்க எந்த இருந்தாலும் கல்லோட ஆர்டர், கல்லோட பத்தி, கல்லோட என்ன டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்கூட அசர்பாய் கிட்ட கேட்டா போதும். நம்ம கிட்ட கேட்டாலும் அசர்பாய் கிட்ட கேட்டோம் சேம் ஆன்சர், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான், வேற ஒன்னும் வித்தியாசமான பதில் கிடையாது. இதுக்கு என்ன கூப்பிட்டுச்சா ஒரு ரூபாய் கம்மி ஆகாது, சேம் அசர்பாய் சொல்ற பிரைஸ் தான். நாங்க ஒரு ரூபாய் பெரிய ப்ராஃபிட் எடுத்தது பண்றோம் இல்ல, மக்களுக்கு எப்படியாவது கம்மி பண்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு பார்த்து அதுல கம்மி பண்ணி நம்ம மேக்ஸிமம் பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியா பண்ணி கொடுக்கறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்லு 27 ரூபாய் 23 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம வந்து எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், கல்லை வந்து அப்டேட் பண்ணிருக்கிறோம், ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து போட்டிருக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிருக்கிறோம். இப்ப டீசல் விலை வந்து ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஆனா நம்ம வந்து கல்லோட விலைய வந்து இப்ப ஏத்த போறோம் அப்படிதானே? இல்ல சார், இல்ல இப்ப ஏத்ததுக்கு இல்ல, இப்ப வேணாம். இப்ப மேக்சிமம் நமக்கு மக்களுக்கு ஒரு விலை ஏத்தினா இது பெரிய விலை ஆயிடும். அப்ப மக்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல அங்க வந்து சேரட்டும். அவ இந்த கேள்வி எதுக்கு கேட்டேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீடியோ பாக்குறவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ அப்ப 27 இப்பவும் 27 தானான்னு கேக்குறீங்க. இப்ப வந்து அன்னைக்கும் அதே 27 ரூபாய் தான், 8 இன்ச்கள் 6 இன்ச்கள் 23 ரூபாய் தான், அதே பிரைஸ் தான். இன்னைக்கும் அதே 27 23 ரூபாய்க்கு வந்து நம்ம குடுக்கறோம். நம்மளால எவ்வளவு முடியுமோ என்ன செய்வோம்னா, அந்த காலம் முழுக்க நம்ம ரேட்டு ஏத்தாம அதே ரேட்டுக்கு என்ன செய்வோம், சப்ளை பண்ணுவோம். என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த செட்டுக்கு பின்னாடி நம்ம வீடியோல ஆடு பண்றேன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை லோடு இருக்கும் மண்ணு நமக்கு? மண்ணு நமக்கு லைஃப் டைம் மண்ணு. மண்ணு பாத்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம், ஏகப்பட்ட மண்ணு. மண்ணு வந்து அது எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றோம், அது வந்து சாதாரண மண்ணு கிடையாது, லேட்ரைட் மண்ணு. இது கேரளாவுல நாம மட்டும்தான், கேரளாவுல லேட்ரைட் சோயில். இங்க கேரளாவுல வெட்டுக்கல்லு மண்ணு சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சொல்லும் தெரியல. இது வந்து பூமி லெவல் 20 feet 30 feet கீழே உள்ள மண்ணு. தமிழ்ல சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. கீழே உள்ள மண்ணு 10-20 feet கீழே உள்ள மண்ணு, பூமி லெவல்ல இருந்து கீழே உள்ள மண்ணு, 20 feet கீழே உள்ள மண்ணு. அந்த மண்ணு வச்சுதான் நாம அது மேல எல்லாம் மண்ணெல்லாம் வச்சு நாம இங்க வெட்டுக்கல்லு கொடுத்து வெட்டி கொடுத்தாச்சு. இப்ப நாம நிக்கிற இந்த பூமி இருக்கு பாருங்க, இது வெட்டுக்கல் வெட்டுன பூமி. அப்படியே திரும்பி பாருங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வெட்டுக்கல் வெட்டி எடுக்கிற பூமி தான். இப்ப பாருங்க இந்த செவர்லாம் பாருங்க, இப்ப இது எல்லாமே வந்து வெட்டுக்கல் வெட்டி எடுத்த இடம் தான். இப்ப இவங்களை பொறுத்த அளவுக்கு இஷ்டம் போல நீங்க வெட்டுக்கல் வந்து கேரளாவில சப்ளை பண்றீங்க, பண்ணியாச்சு, இதெல்லாம் முடிஞ்ச இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மண் தட்டுப்பாடு இல்ல அப்படிங்கறத வந்து நீங்க நேராவே பாத்துக்கலாம் இல்ல. அப்ப வந்துட்டு இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யறோம், நம்மளோட புது நியூ வெர்ஷன், நம்ம புது கல் எப்படி இருக்குது அத வந்து என்ன ஒரு மெத்தேட்ல நம்ம வந்து தயார் பண்றோம். ஏன்னா நீங்க ஃபார்முலா வந்து கொடுக்க வேணாம், அது ஏன்னா நம்ம ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்கு இருக்கு, அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதுல ஏ கிரேடு, பி கிரேடு, இந்த மாதிரி பிரீமியம், இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. நான் வந்து நம்ம கால் பண்ணி நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, இல்ல ஏ கிரேடு என்ன ரேட்டு, பிரீமியம் என்ன ரேட்டுன்னு கேக்குறீங்க, அது வந்து பச்சை பொய், நீங்க நம்பாதீங்க. ஏன்னு கேட்டா நம்ம என்ன செய்யறோம், இதுல மண்ணு ஒரே ஒரு மண்ணு, ஒரே ஒரு மண்ணு, வேற வித்தியாசம், சிமெண்ட், அதுக்கப்புறம் தண்ணி, கெமிக்கல். இதான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஆனா இந்த நாளுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அது வந்து நம்ம பாண்டிச்சேரி ஆரோவில் போயிட்டு அங்க போய் அவங்க கிட்ட எல்லாம் காமிச்சு நம்மளது நம்ம தரமா பண்ணிட்டு இருக்கோம். அது வாங்கினவங்களுக்கு தெரியும். அது இல்லாம வந்து இந்த மண்ணு சரியில்லாதவங்களுக்கு தான் வந்து கல்லு சரியில்லாம போகும். ஆனா நம்ம கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, தரமான கல் இருக்கும். அப்ப அந்த கல்லை போய் நம்ம பாப்போம்ல. சரி வாங்க வாங்க, மிஷின் எல்லாம் பாத்து. இப்ப இங்க தெரியுது பாருங்க, அந்த உயரமா மலை மாதிரி இல்ல, அதான் நம்மளோட மண்ணு. இது மேனுவலா ஸ்டோக் பண்ண இடம், இது மலை இல்ல, இது நாம வந்து லோரியில வந்து மண்ணு கொட்டி இடம், மண்ணு கொட்டி ஸ்டோக் பண்றோம். ஹைட் எத்தனை இருக்கும், ஒரு 30 அடி 35 அடி இருக்கும், 30-35 மேல அடி மண்ணு இருக்கும். இப்ப இது மழை வர்ற டயத்துல வந்து இது வந்து மெயினான விஷயம் என்ன, இது மண்ணு
சின்ன குழந்தைனை எப்படி பாக்கணும் அதே மாதிரி பார்த்து கொண்டு நடக்கணும். மண்ணில வந்து தண்ணி ஏரியா மண்ணும் சிமெண்டும் மிக்ஸ் ஆகும், அதுக்காக நாங்க ஒரு ஷெட்டே கெட்டி இருக்கு. அது இப்ப போட்ட புது ஷெட், இது புது ஷெட், அப்டேட் பண்ணிய புது ஷெட். இந்த புது ஷெட்ல வந்து மண்ணு ஃபுல்லா ஸ்டாக் பண்ணிருந்தேன். இப்ப மழை சீசன் தான் இங்க கேரளாவில், அதுதான் விஷயம். அதனால மண்ணு இப்ப இது ஹைட் ரொம்ப அதிகம் இருந்து இது முடிஞ்ச உடனே இப்ப இந்த லெவல்ல தான் ஸ்டாக் பண்ணிடும். இது முடிஞ்சா வெயில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வெயில் அடிச்சுனா மறுபடியும் மண்ணு வந்து இதுல ஸ்டோர் பண்ணுவேன், அள்ளி வச்சிருவோம், அள்ளி வச்சிருவோம். அப்புறம் இங்க இருந்து மண் எடுத்து இல்ல இங்க வந்து இங்க இருந்து எடுக்குவோம், இல்லன்னா அங்க இருந்து எடுத்துட்டு ஜேசிபில வந்து இதுல வந்து இந்த டேங்க்ல வந்து கொட்டுவேன் மேல மேல. இந்த கொட்டிட்டு இந்த கன்வேயர் பெல்ட்ல இதுல போய் அந்த ஜர்க்கிங் மிஷின்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணுவேன். இதுல வந்துட்டு இந்த ஜர்க்கி மிஷின்ல வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் க்ரஷ் பண்ணுவேன். கல்லு வந்து இந்த மாதிரி பெருசா கல்லு இருக்கும், இது பாருங்க இதே மாதிரிதான் இருக்கும். மண்ணு வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த கல்லு தான் நாங்க பொடிச்சுட்டு இந்த இந்த அளவுல இந்த பொடிச்சுட்டு இங்க வந்துரும். ஆமா ஆமா, இப்படியே மண்ணு வந்து இது மாதிரி பாத்தீங்கன்னாவே தெரியும். இங்க பாருங்க, இதான் இப்படி வரணும். இது வந்து கல்லும் மண்ணும் கல்லும் மண்ணும் மிக்ஸ் ஆகி ஒரு காங்கிரீட் மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்க இருந்து மிக்சர் மிக்ஸ் பண்ணுவேன். நாங்க வந்து யூஸ் பண்றது வந்து கோரமண்டல், இது வந்து தமிழ்நாட்டுல ஆரோ இன்ஸ்டியூட்ல அவர் ரெக்கமெண்ட் பண்ணிய சிமெண்ட், கோரமண்டல் கிங், கோரமண்டல் கிங் இந்தியான சிமெண்ட்டா. அந்த சிமெண்ட்டும் மண்ணும் வச்சு மிக்ஸ் பண்ணுவேன். இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இது கொட்டுறதுக்கு மட்டும் ஆளு, அப்புறம் வந்து இந்த கன்வேயர் பெல்ட்ல வந்து மேல போய் இதுக்குள்ள ஏறுவேன். அப்படி எங்க வந்துடும் டைக்கு வந்துடும். அப்ப இந்த மண் இருக்குல்ல, இப்ப இந்த கல்லு நம்ம ரெடி ஆக்குறதுக்கு நீங்க வந்து எந்த அளவுல என்ன இதுல வந்து ரேஷியோல மண்ணும் சிமெண்ட்டும் சேர்க்கறீங்க சொல்லுங்க பாரு. அது நம்ம வந்து இப்போ 10 சட்டி மண்ணுக்கு 1 சட்டி சிமெண்ட், சிமெண்ட் அந்த மாதிரி தானே யூஸ் பண்றது. அது ஒரு 2 இயர் ஆயிடுச்சுல, நல்ல நல்ல ரிசல்ட். அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஒண்ணுமே கிடையில. அப்ப நான் என்ன தெரியுமா கேக்குறேன், இப்ப பெரும்பாலானவங்களோட சந்தேகம் 10:1 போட்டா ஸ்ட்ராங் இருக்குமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். இப்ப நம்ம கல்லுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நம்ம செக் பண்ணியாச்சா, அது என்ன ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு? அது வந்து 9.8 அந்த மாதிரி இருக்கும். 8.3க்கு மேல வரும் கன்ஃபார்ம். அதுக்கு மேல எவ்வளவு வேணும் நியூட்டன் பார் எம்எம் அந்த அளவுக்கு வரும், அதுக்கு மேல எவ்வளவு வேணுமாலும் வரும். அது வந்து 8.3 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு கேரண்டி கொடுக்கலாம் இல்லைங்களா? இல்ல அப்ப இப்ப நான் ஒன்னு சோதிக்கட்டேன், 10:1 சிமெண்ட் இட்டுட்டானு நம்மள கட்ட உண்டாக்கணும். ஒரு 5:1 4:1 இட்டா எந்த குழப்பம்னு. இப்ப நம்ம இட்டுட்டு கஸ்டமர் இருந்து 5 ரூபாய் கூடுதல் வாங்க, அது சிமெண்ட் பைசா உண்டு இல்ல அது வாங்க, அப்ப அங்கே வாங்கியால என்னன்னா சோதிக்கணும். அது வந்துட்டு நமக்கு கட்டையில எவ்வளவு சிமெண்ட் போட்டாலும் அதோட செட்டிங் வந்து 30% மட்டும்தான். அது இங்க ஒரு முன்னாடி ஒரு பெரிய இன்ஜினியர் கோயம்புத்தூர் வந்து அந்த ஆள் சொன்னாரு, என்ன சிமெண்ட் கட்டையை போட்டாலும் அதுல பாண்டிங் வந்து ஒரு 30%, அது வந்து மிஷின்ல கட்டை ரெடி பண்ணி அது இங்க வெறி வைக்கிற அந்த நேரம் மட்டும்தான். இனி இதுல சிமெண்ட் ஜாஸ்தியா போட்டாலே இது பயங்கர சூடு இருக்கும், சூடு இருக்கும். சூடு இருந்தா அது உங்க தமிழ்நாட்டுல கொண்டு போயிட்டு காரியம் இல்ல. அப்போ இங்க இருந்து அங்க கொண்டு போயிட்டு இப்போ நம்ம 2 வாரம் முன்னாடி சென்னையில ஒரு வேலை பார்த்து போச்சு, அங்க கம்பெனிக்கு உள்ளாக இருக்கிற எம்சாண்ட் கட்டைக்கு வந்து 45 ரூபாய், இங்க இருக்கிற கல்லு ஒரு கல்லு தமிழ்நாடு வெட்டும் போது வெறும் 40 ரூபாய். அப்ப அந்த டிஃபரண்ட், அங்க இருக்கிற கல்லு அங்க டெலிவரி பண்றது 50 ரூபாய், இங்க இருக்கிற கல்லு அங்க தமிழ்நாட்டு டெலிவரி பண்றது 40 ரூபாய். அது அந்த டிஃபரன்ஸ் வேணும் நமக்கு தமிழ்நாடு மக்களை கூடுதல் அடுத்து வரணும் போச்ச பண்ண மாதிரி இந்த மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எவ்வளவு சிமெண்ட் போட்டாலும் அதுல வந்து அந்த 30% தான் வந்து இந்த மண்ணில் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இன்ஜினியர் வந்து சொல்லியிருக்காரு. ஒன்னு, ரெண்டாவது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து கேரளாவில் கல் வாங்குறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம மண்ணு கல் வாங்குறது தான் அங்கிருந்து வாரம். இப்போ நேரம் நம்ம சிமெண்ட் அதிகமாக போட்டதை வாங்கணும்னா நேரம் என்ன செஞ்சிடலாம்,
காங்கிரீட்ல வரக்கூடிய இன்டர்லாக் பிளாக் வந்து நம்ம வச்சிடலாம். நமக்கு தேவை ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கல் நமக்கு வேணும். அப்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான கல்லு மண்ணு, பழைய காலத்து மண்ணு வீடு, அதுல இருந்து வரக்கூடிய நம்ம சூட்டை தடுக்கிற மாதிரி கல்லு தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். இப்ப அதுக்காக ரெடி பண்ணதுதான் இந்த 10:1 மெத்தடு. இன்டர்லாக் கல்லு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 8.3 மேல இருக்கும். இது நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கின எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த ஃபார்முலாவில்தான் நம்ம வந்து கல்லு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு லோடு நம்ம வந்து கல் ஏத்திட்டு இருக்கிறோம். இப்ப இந்த கல் வந்து புதுக்கோட்டை ராமதாசுங்கிறவருக்கு போகுது. இப்ப ராமதாசுங்கிறவர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒண்ணு இந்த கடலூர் சரவணை ஒண்ணு, இப்ப அடுத்து லோடு ஏத்த போறோம்ல, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கம்பெனில வந்து ஒரு பெரிய தியாகி மாதிரி. காரணம் என்னன்னா அவங்க வந்து நம்ம கம்பெனில வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனது எப்போது, மார்ச் டைம்ல, மார்ச் மாசத்துல வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ வந்து அக்டோபரு. அப்ப நாங்க சொன்ன ஒண்ணு, இந்த மாதிரி வெயில் காலமா இருக்கு, மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற கல்ல எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எங்க கடமைக்கு சொல்லிட்டோம். ஆனா அவர் வந்து என்ன சொன்னாரு, வட்டி சொல்லுறேன் இப்ப ரெடி ஸ்டாக் தான் உங்களுக்கு. அவர் வந்து மொத்தம் 20,000 கல்லு, 15,000 கல்லு, 20,000 கல்லு எடுத்திருக்காரு. மொத்தமா இப்பவே எடுத்து எடுத்துக்கோ, இப்ப நல்லது. மழை வந்ததுனாலே இங்க கல்லு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் கஷ்டம், ஸ்டோக்கும் இருக்காது, ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கும், அதனால முடியாது அவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஆனா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கல் நம்ம கொஞ்சம் இல்லை, அவர் பேஸ்மெண்ட் வேலையெல்லாம் ரெடி ஆகாதப்ப விட்டுட்டாரு. அவர் மட்டும் ஒரு 3 வீடு சேர்ந்து ஒன்னா எடுத்திருக்காங்களா, ராமச்சந்திரன், ராமதாஸ், அருள் ஜோதி, அருள் ஜோதி, இவங்க வந்து 18,000 சில்லற கல். இதான் இப்ப லாஸ்ட் லோடு, லாஸ்ட் லோடு வந்து அவருக்கு லாஸ்ட் லோடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கடலூர் சரவணன் அப்படிங்கிறவர் வந்து அது எந்த மாசம், ஒரு அது ரொம்ப முன்னாடி வந்து அதே மாதிரி ஆயிருக்கு. இவங்கதான் வந்து இப்ப புக் பண்ணதுல ஒரு லாஸ்ட் ஆர்டர். ஆனா இப்ப இந்த மாதிரி டிமாண்டா கல்லு போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு வந்து மழை, ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கிட்ட வந்து பழைய யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, இல்ல அது மேனுவலா இருந்தது. இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா மாத்தினது இல்லாம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, ரெண்டு ஷிப்ட் ஆட்டோமேட்டிக்லயும் வந்து நம்ம ரெண்டு ஷிப்ட் வந்து லேபர் ரெடி பண்ணிருக்கிறோம். வர கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறு செவ்வாய் புதன் அன்னைக்கு வியாழனா, ஒரு 5 நாள் வந்து நைட் ஷிப்டும் பகல் ஷிப்ட் அடிச்சிருக்கோம். இனி வந்து இது கண்டினியூ ஆகும், இல்ல ராத்திரி பகல் எல்லா டைமும் ஒரு 50,000-1,00,000 கல்லு சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாக்கு வைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், கல்லு வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப இந்த ராமதாஸ் வந்து சில பேருக்கு வந்து சும்மா வீடியோவுக்காக சொல்ற மாதிரி இருக்கலாம், கடலூர் சரவணை வந்து வீடியோவுக்கு சொல்ற மாதிரி இருக்கலாம், அவங்க எல்லாரோட வீட்டையும் வந்து நான் போவேன் வீடியோ போடுறதுக்கு. இவங்கெல்லாம் வந்து இப்ப கேரளாவில இருப்பாங்க, முடிஞ்சா வருவாங்க. ஒவ்வொரு வீடு வீடா இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம திருச்சி பாலாஜி அண்ணன்ல இருந்து, அதே மாதிரி மதுரை கோகிலா, தினேஷ் இன்ஜினியரு, காரைக்குடி, இப்படியாக ராமதாஸ் இவங்க வீடு எல்லாமே கட்டி பினிஷிங் ஆகிட்டு வர்ற வீடியோவா ஒரு 10 வீடியோ பக்கம் நம்ம அப்ளை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டியிருக்குது. இதில் யாராவது விடுபட்டு இருந்தா, நம்மகிட்ட கல் வாங்கி யாராவது விடுபட்டு நம்மளோட சேனலில் அவங்களோட வீடு விருப்பப்படணும், வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டா அவங்க நம்மளை கால் பண்ணுங்க, கால் பண்ணு. அவங்களோட வீட்டுக்கும் வரேன், உங்களோட வீட்டுக்கும் வரேன். இந்த மணிகண்டன் கள்ளக்குறிச்சி அதே மாதிரி பெரம்பலூர் வீடு எடுத்து போட்ட மாதிரி இதையும் நம்ம வந்து நம்ம வீடியோ போடுவோம். வேற விஷயம் என்னச்சாலே, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல கொடுத்தது, வாழையார் இருந்து சென்னை வரைக்கும் கொடுத்திருக்கு, அப்புறம் ஆந்திர பிரதேஷ் கொடுத்திருக்கு, அப்புறம் ஆந்திரா வந்து எல்லா ரெட்டி, எல்லா ரெட்டி, அப்புறம் வந்து கர்நாடகா, கர்நாடகா வந்து கடைசி வந்து நம்ம கேரளாவில இறந்து, கேரளாவுன்னு லோரி வந்து கர்நாடகையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த மண்ணு சாடின வண்டி இல்ல. அப்ப இங்க கர்நாடகால வந்து ஒரு இடத்துல அவர் பேர் என்ன, பிரபுவா டிரைவர் பேர் அர்ஜுன் டிரைவர் பேர் அர்ஜுன். அப்ப அந்த கர்நாடகாவில போய் நம்ம லோடு இறக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தார், அங்க இருந்து லோடு அவர் இங்க இருந்து கர்நாடகா போய் நம்ம கல்லு வந்து 8 inch வந்து அங்க அன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாம்பே போய் மரம் எடுத்து வரும்போது அங்க இருந்து லேண்ட் ஸ்லைட் ஆயிடுச்சு, மண்ணு விழுந்து அந்த இது வந்து மூடிருச்சு. அந்த நிலச்சரிவு வந்த பத்தி வந்து அர்ஜுன் இவரோட வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய அந்த கேரளா இந்த ஆல் இந்தியா வைரல் ஆச்சு. அந்த அவரோட கடைசி லோடு வந்து இங்க இருந்து தான், இங்க இருந்து நம்ம கம்பெனில இருந்து தான் கர்நாடகா போச்சு. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயி போச்சு, நமக்கு வருத்தமா தான் இருந்தது, அந்த கஸ்டமருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
இதுல ஒரு 10 நாள் நம்ம வந்து கல்லு லோடிங் பண்ணாம நாம ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கல்லு கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, நாலு ஸ்டேட்டுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கு கொடுத்துருக்கிறோம். ஆனா கேரளா இப்போ இன்டர்லாக் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எம்பிரிக்கு குடுக்கலன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் வருதுன்னு சொல்லி எம்பிரிக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம கம்பெனில. ஆனா எம்பிரிக்கு நான் வேற ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நம்ம வேற கம்பெனி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இதே குவாலிட்டியில இருக்கும். அதே மாதிரி இங்க ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்கு அதையும் தரோம், அதுக்கு கொடுக்கலாம், அது கொடுக்கலாம். நம்ம ஸ்டாக் வச்சு என்ன பண்ண போறோம், கொடுக்கலாம், நம்ம கொடுத்துடலாம். அந்த கல்லை ஸ்டாக்கிங் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இப்ப கிடையாது. பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து இப்ப அடிக்கிறது இந்த வண்டி லாரி இங்க பாருங்க ஏத்திட்டு இருக்கு பாருங்க. அந்த கியூரிங் முடிஞ்ச கல்லு வந்து உடனுக்கு உடனே போயிரும், மண் இருக்கிற அளவுக்கு என்ன செய்யல. இப்ப கல்லு வந்து இங்க நம்ம கிட்ட கொடுக்க முடியல, அதனாலதான் வந்து டே நைட் வந்து கியூரிங் பண்ணி இங்க இருந்தே கியூரிங் பண்ணி ஆனா வெளியில மழைதான், வெளியே மழைதான் இருக்கிற, அதனால இங்க ஷெட்டுக்குள்ள கியூரிங் பண்ணிட்டு நாம ஏத்தி விட்டுறோம். ஓகே, அப்ப இந்த மாதிரிதான் நம்ம வந்து தயார் பண்றோம், இந்த மாதிரிதான் நம்ம வந்து லோடிங் அனுப்புறோம். இதுல வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து கல்லு வர வேண்டிய பெண்டிங் ஆர்டர் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றோம்னா, இப்ப இன்னைக்கு வந்து தேதி 15 17 இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 17/10/2024 ஒரு வாரம் யாரும் வந்து தயவு செஞ்சு கல்லு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றோம். எதுக்காகனா கல்லு தினமும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஒரு வாரம் வந்து கியூரிங் ஆயிருச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், டெய்லி குறைஞ்சது ஒரு 2500 கல்லு நம்ம வந்து லோடிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவா கொடுத்துருவோம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். வீடுகளுக்கு வந்து அதிக தேவை வந்து 8 inch தான் நம்ம இப்ப இதுவரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். இனி வந்து 6 inch தேவைப்படுறவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், தொடர்பு கொண்டு உடனுக்குடனே கல் ஏத்திடலாம். ஆட்டோமேட்டிக்ங்கறதால பாதி 8 inch பாதி 6 inch வருது. ஆமா, டெய்லி 2500 பிரிக் ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஓகே ஓகே, அது பண்ணிருக்க, அது வேணும்னா தொடர்பு கொண்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு, இந்த மாதிரி எத்தனை கல்லு ஒரு நாளைக்கு அடிக்கிறாங்க, இதுல ஃபுல் டீடைல் இல்ல, எல்லா டீடைல்ஸ் சிமெண்ட் எவ்வளவு என்ன டீடைல்ங்கறத கம்ப்ளீட்டா வந்து அதான் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல தான் நம்ம எல்லாம் செய்றோம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் கல்லு வந்து நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அப்டேட் பண்ண கல்லு இல்ல, இப்ப ரெண்டு சைஸ், 8 inch கல்லு, 8 inch கல்லு, 6 inch கல்லு, 6 inch கல்லு. இப்ப இங்க இருக்குறது எல்லாமே வந்து நமக்கு ஒரு 8 inch கல்லு. ஆமா, 8 inch கல்லு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இது இப்ப போட்ட புதுசா, இப்பதான் ரெண்டு நிமிஷம் நம்ம வீடியோக்காக காமிக்கிறோம். ஜஸ்ட் இதோட வித்தியாசம் என்ன, முன்னாடி இல்ல இவ்ளோ அகலத்துல காடி இல்ல, இல்ல கம்மியா இருந்தது, கம்மியா இருந்தது. இப்போ காடி அதிகமா இருக்கு, ஹைட்டும் அதிகமா இருக்கு. அதான் இப்ப இது வந்து காடியோட அகலத்தையும் காடியோட ஹைட்டையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, இதை வந்து செஞ்சிருக்கிறோம், நம்ம ஹைட் பண்ணிருக்கிறோம். இப்ப இது வந்து 6 inch கல். இப்ப நம்ம 8 inch கல்லு நமக்கு என்ன வெயிட் வரும், 8 inch கல் வந்து ஒரு கல் வந்து நம்ம கல் வந்து 15 kg இருக்கு, 15 kg இருக்கும் ஒரு கல். ரைட், 6 inch கல் நமக்கு என்ன, 13 kg வரும், 13 kg வரும், 12.5 kg ல இருந்து 13 kg வரைக்கும் இருக்கும். கரெக்ட்டான கியூரிங் பண்ணி ஈரம் இருந்தா இது 18-20 kg இருக்கும். ஈரம் இருந்தா, ஈரம் இல்லாம நல்லா கியூரிங் ஆயா ட்ரை ஆயா 15 kg வெயிட் இருக்கும். 15 kg 15-300 வரைக்கும் வச்சுக்கலாம் ஹையஸ்டா. ஆமா, அதே மாதிரி 15 கீழே வராது, மேலதான் வரும். 15-300 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கல்லு வந்து ஒரு 12.5 kg இல்ல, குறையாது. அதே மாதிரி 6 inch கல்லு வந்து 12.5 kg குறையாது. அதுக்காக 100 gram 50 gram முன்ன பின்ன இருந்தாலும்
புதுசா வந்திருந்தீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி.